ஃப்ளைட் வானத்தில் போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஜின்ல கிராஷ் ஆனதுனால இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகி இந்த பிளைன் வந்துட்டு இப்போ கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்குது. அது போய் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் மட்டும் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த தண்ணிக்குள்ள நிறைய ஷார்க்கும் வர வந்துருது. இப்போ ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள மூழ்கினா அந்த ஷார்க் எல்லாத்துலையும் மாட்டி இவங்க வந்து இறந்து போயிருவாங்க. இப்படியே இருந்தாலும் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இதுல இருந்து இவங்க வந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. 2024 ரிலீஸ் ஆன நோவே அப் அப்படிங்கிற சர்வைவல் த்ரில்லர் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். கெயில் ஜெட் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ தான் அந்த பொண்ணு. இவளோட பேர் எவா. இவ வந்து ஜெட்டோட லவ்வர். கூடிய அவளோட பாடி கார்டும் வந்திருக்காரு. அவ எங்க போனாலும் நீங்க இப்படிதான் கூட வருவீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஜெட் இவ ஒரு பக்கம் இவ்வளவு தனியா கூட்டிட்டு வந்து எதுக்காக அவரையும் கூட்டிட்டு வந்த நம்ம இங்க போறது ட்ரிப் தெரியும்ல தனியா தான் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நான் இவ்வளவோ சமாளிக்க பார்த்தேன் ஆனா முடியல, அங்க போயிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறோம். கெயில் வந்து எதுக்காக இந்த மாதிரி எங்க போனாலும் கூட வரீங்கன்னு கேட்கும்போது, ஆமா ஏதாவது ஆபத்துனா அப்புறம் என்ன பண்றது, நான் தான் வந்து அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கா. அந்த பேத்தி கையில வந்து ஒரு டெடி வச்சிருக்கா. அந்த டெடி இல்லாம இவ இருக்கவே மாட்டா. அதுதான் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களும் அந்த ஃபிளைட்ல போக போறாங்க. இப்ப வந்து இந்த பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. எங்க போறீங்கன்னு இந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பாட்டி வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சின்ன பொண்ணோட பேரு ரோசா. அவாவோட பாஸ்போர்ட் கொடுத்து செக் பண்ணும்போது, ஓ நீங்க கவர்னரோட பொண்ணா, பரவாயில்ல, நீங்க இதுல வந்து டிராவல் பண்றது எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க. எவா வந்து கவர்னரோட பொண்ணு அப்படிங்கறதுனாலதான் அவளுக்கு வந்து பாடி கார்டு எப்பயுமே வந்து கூட இருக்கிறாரு. ரோசா வந்து அவளோட பேக்ல பயங்கரமா எதையோ ஒன்னு செக் பண்ணிட்டு இருக்கா. என்னத்த தேடிட்டு இருக்கான்னு பார்த்தா அவளோட டெடிபியர் வந்து மிஸ் பண்ணிருப்பா, அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பரபரப்பா தேடிட்டு இருக்கா. இங்க இருந்து ஓடி போய் பாக்குறதுக்காக அவ வந்து வேகமா போகும்போது கரெக்டா எவா மேல மோதிடுறா. அவ வச்சிருந்த காஃபியை ட்ரெஸ் மேல கொட்டிடுது. அதனால ரோசாவ பயங்கரமா அவ திட்டா. இதனால அவ வந்து ரொம்பவே மூட் அப்செட் ஆகி அங்கிருந்து அழுதுகிட்டே, என்னோட டெடிபியரை காணாதனாலதான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி போய் அவங்க தாத்தா வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்ன இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணை நம்ம இந்த மாதிரி திட்டி இருக்க கூடாதுன்னு எவா ஒரு பக்கம் ஃபீல் பண்றா. போகும்போது போற வழியில வந்துட்டு அவ அந்த டெடிய பாக்குறா. இந்த பொம்மைக்காக தானே அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் ரோசா கிட்டே வந்து கொடுக்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பாவும் இதுக்கு முன்னாடி நான் வந்து உன்ன தெரியாம திட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். எல்லா பேசஞ்சர்ஸுமே ஃபிளைட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பேரு வந்து டேனிலோ. டேனி நம்ம கூப்பிட்டுக்கலாம். இவர் இங்க ஏர் ஹோஸ்டரா இருக்காரு. இப்ப நம்ம எவா அவ சீட்ல உட்காராம பின்னாடி போறா. அப்ப அவரோட பாடி கார்டு எங்க போறீங்கன்னு கேட்கும்போது, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஜெட் கூடயே போயிட்டு அவ உட்காந்துக்கிறான். எல்லாருமே அங்க ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த டேனிலோ வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு கேல் வந்துட்டு பயங்கரமா இவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஏன்டா இது கூடவா யாருக்கும் தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவதான் வந்துட்டு சுமார் அவனுக்கு கேட்ட போது அப்புறம் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேனிலோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துட்டு வரான். யாருக்கும் எதுவும் வேணுமான்னு, எனக்கு ஒரு பீர் வேணும் அப்படின்னு இவன் கேட்கும்போது அதை ஓப்பன் பண்ணி தரேன்னு அவன் மேல கொட்டிடுறான். இதுக்கு முன்னாடி இவனை கிண்டல் பண்ணதுக்காக தான் டேனி வந்து இந்த மாதிரி அவனை பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஃபிளைட்ல ஏன் இவ்வளோ சீட்ஸ் வந்து இன்னும் ஃபுல் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வந்து கேட்குறான். அப்போதான் அவனும் சொல்றான், இதை நம்பி வந்து யாரும் ஒருவேளை ஏற மாட்டாங்க போல இருக்கு, ஒருவேளை சேஃப்டி இல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கிற அந்த டைமிங்னு பார்த்து கரெக்டாக வெளியில் இன்ஜினில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ளைட்டே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலை இழக்குது. இவங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் அமைதியாக இருங்க, அது சாதாரண பேர்ட்ஸ் வந்து மோதினதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து பைலட் வந்து காம் பண்ணுறாரு. ரோசா வந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கும் போது அந்த இன்ஜின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இன்ஜின் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாகவே எரிஞ்சிருது. அப்போதான் ரோசாக்கு வல்லு விட்டுருது. இந்த மாதிரி இன்ஜினே வந்து எரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், அது வந்து தனியாக எரிஞ்சு இது வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டும் வந்து கண்ட்ரோல் மாரி போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியும் உங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃப்ளைட் வந்து கண்ட்ரோல் இழந்து ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகிறது. அது வழியாக சீட் பெல்ட் போடாத எல்லாருமே வந்து பறந்துட்டு இருக்கிறாங்க. பாடி கார்டு வந்து யாரையாவது பிடிச்சி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிற அந்த ஃபோர்ஸ்க்கு அதெல்லாம் யாரையுமே பிடிக்க முடியல. சீட் பெல்ட் போடாதவங்கள தவிர மற்ற எல்லாருமே அந்த இடத்துல வந்து பறந்துடுறாங்க. இதுதான் இதுக்கப்புறம் நேராக அந்த ஃப்ளைட்டு வந்து தண்ணிக்குள்ள கடலுக்குள்ளே வந்து மூழ்கிட்டு இருக்குது. இந்த ஃப்ளைட்ல வந்து கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல வந்து வெளியில டோர் பெஞ்சதுல பாதி பேர் பறந்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் இந்த பிளைன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு சாய்வா நின்றது. இப்ப பின்னாடி இருக்கிற இந்த கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க. நம்ம பாடி கார்டு யாரும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவா வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடி ஃபுல்லாவே வந்து தண்ணியால வந்து ஃபில் ஆகிருது. அதனால பின்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். கீழே இருக்கிற பகுதி மட்டும் அப்படியே ஃபுல்லா வந்து மூழ்கிட்டு இருக்குது. அதனால இவங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. எவா வந்துட்டு யாரும் இருக்காங்களான்னு செக் பண்ணும்போது தான் இந்த சின்ன பொண்ணு ரோசா வந்துட்டு அங்கிருந்து வரா.
இவளோட தாத்தா வந்து இறந்து போயிருப்பாரு, பாட்டி மட்டும் வந்து இன்னும் அன்கான்சியஸ்ல இருப்பாங்க. எப்படியோ அந்த செக்யூரிட்டி கார்டும் வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பாரு, அவரும் வந்துடுறாரு அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களை எப்படியோ வந்து இப்ப பொழைக்க வச்சிடறாங்க. இந்த டேனி அவரும் வந்து உயிரோட தான் இருப்பாரு. இந்த இடத்துல இவ்வளவு பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. இந்த பாடி கார்டுக்கு வந்துட்டு அவரோட நெஞ்சில வந்து ஒரு மெட்டல் குத்தி இருக்கும். இந்த ஃப்ரெண்டு கேல் இருக்காங்கள அவனோட கையும் வந்து பயங்கரமா வந்து உடஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஏர்லாக் ஆயிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நம்மளாலையும் இருக்க முடியும். இன்னும் சீக்கிரமாவே இதுவும் வந்து மூழ்கிடும். அதுக்குள்ள நமக்கு தேவையான ஏதாவது திங்ஸ் இல்லைன்னா பொருள் கிடைக்குதான்னு பார்க்கணும். எப்படி சர்வே பண்றதுங்கிறத பத்தி யோசிக்கணும். நம்ம கிட்ட கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லைன்னா ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. டேனி போயிட்டு செக் பண்ணி பாக்குறான். இது வந்து இவங்க பின்னாடி இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து எதுவுமே இல்ல. அப்படின்னா நம்ம இங்க இருந்து சர்வே பண்றது எப்படின்றதே தெரியல, ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி இவரே வந்து டவுன் ஆகுறாரு. இவங்க மூணு பேருமே வந்து பயத்துல அள்ளு விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் டேனி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம நிச்சயமா இந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்துல மாட்டின உடனே பைலட் வந்து சிக்னல் கொடுத்துருப்பாரு, நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு சொல்லும் போது, அட பாவீங்களா இதுக்கு முன்னாடி இதுல ஏறும்போது கூட எப்படிதானடா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கையில் வந்து திட்டிட்டு இருக்கிறான். இவங்க வந்து சர்வே பண்றதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் நிச்சயமா வேணும். அப்பதான் இந்த பாட்டி வந்து இவங்களுக்கு பக்கத்துல இருந்த பேசஞ்சர் வந்து அது வச்சிருந்தாரு, அதை போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம தாக்கு பிடிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த பாடி கார்டு வந்து எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படியே போகும்போது என்னோட ஹஸ்பண்டோட கேப்பையாவது எடுத்துட்டு வாங்க, அவரோட ஞாபகமா எனக்கு அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவரும் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் முடியலதான், இருந்தாலும் வந்து அவர் போய் அதை எடுக்கிறதுக்காக போறாரு. சிலிண்டரையும் அந்த கேப்பையும் அவர் கரெக்டா எடுத்துட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து சுத்தி ஷார்க் நிறைய சுத்திட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. இங்க இவங்க எல்லாரும் என்ன இன்னும் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளா பாத்துட்டு இருக்காங்க. அவர் இருந்த பிளேஸ்ல வந்து நிறைய பபிள்ஸா வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆகிருது, ஐயோ இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவர் வந்து வந்துடுறாரு. அப்படி வந்ததுமே அந்த சிலிண்டரையும் அந்த கேப்பையும் வந்து ஒரு தூரத்துல வச்சுட்டு என்ன மன்னிச்சிரேவா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஷார்க் வந்து அவரை இழுத்துட்டு போயிருது. அதான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், ஏற்கனவே இந்த பிளைட் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஆழத்துல கடல்ல இருக்குன்றது கூட தெரியல. இப்ப அடுத்ததான் இந்த ஷார்க் பிரச்சனை வேற, எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறோம்னு எல்லாரும் ரொம்பவே டவுன்ல இருக்காங்க. அப்ப இந்த பாட்டிமா வந்துட்டு கையில் கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நாங்க இருக்கிற டூல்ஸ் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. டேனி சொன்னது மாதிரியே இங்க யாராவது வந்து சர்வே பண்ணிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வந்து ரெண்டு ஸ்கூபா டைவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்னரோட பொண்ணு வேற உள்ள இருக்காங்களா, அதனால இவங்களுக்கு பிரஷர் இருக்கும். சோ உடனே வந்து இவங்க வந்து செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருமே ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்ப ஜெட் வந்துட்டு நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியில போறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவ வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கா, என்ன விளையாடுறியா, வெளியில எவ்வளவு ஷார்க் இருக்குன்னு பாத்தியா, நம்ம வெளியில போனோம்னா அவ்வளவுதான் உடனே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நம்மளும் வந்து உயிரோட தப்பிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பிளேனை வந்து இன்னும் அந்த ஷார்க் எல்லாமே வந்து கீழே தள்ளுறதுக்கு தான் பாக்குது. நிறைய மீன்கள் வந்து இந்த பிளேன் மேல மோதிட்டு இருக்கிறதுனால அது இருக்கிற பொசிஷனை விட இன்னும் வந்து டவுன்ல இறங்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இங்க வந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும், அந்த மலையில தான் வந்துட்டு இது சப்போர்ட்ல நின்றுட்டு இருந்திருக்கும். இப்ப அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டவுன்ல இறங்குது. இவங்க எல்லாருமே இப்படி நின்றுட்டு இருக்கும் போது பயத்துல இன்னும் கொஞ்சம் இதுல ப்ராப்ளம் ஆகுது, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் நிறைய புகை வருது அப்படி இப்படின்னு வந்து எல்லாத்தையும் இவன் வந்து டேனி தான் வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே இல்லை, இங்கிருந்து போய் தான் ஆகணும்னு இவங்க எல்லாரும் இப்ப முடிவெடுக்கிறாங்க. இங்கே இருந்தாலும் அவங்க சாகதா போறாங்க, அட்லீஸ்ட் வெளியில போய் ட்ரை பண்ணலான்னு பார்க்கும் போது ஆனா அந்த ஷார்க் எல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோசா வந்துட்டு என்ன சொல்றான்னா, அதை வந்து சமாளிக்கிறதுக்கு எனக்கு எப்படின்றது தெரியும், நிறைய பபிள்ஸ் வந்தது அப்படின்னா அது அதை நோக்கி தான் போகும், அதை ஏமாத்திட்டு நம்ம இங்க இருந்து சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இந்த சின்ன பொண்ணு சொல்றதை கேட்டு நம்ம இந்த ஷார்க் எல்லாம் எப்படி வந்து சமாளிச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ஜெட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் போய் ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட்ரூம் போறா. பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிப்பான்னு பார்த்தா உள்ள போய் பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறா. ஏன்னா அவளுக்குமே என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாது, எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்களா, அவங்க வந்து கடலுக்கு மேல வந்து அங்க நிறைய அந்த பிளேனோட துகள்கள் இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு ஸ்கூபா டிரைவர்ஸ் இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள இறங்குறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இங்க இருந்து வந்து ஏதாவது திங்ஸ் தேருமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூட் கேஸா வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பிளேன் கிராஷ் ஆகி நின்று இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே பின்னாடி பக்கம் லைட் எரியறத பார்த்துட்டு நிச்சயமா இங்க யாராவது உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. இவங்களும் வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுமே இவங்களுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம், இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் இங்க நிக்கிறாரு, இன்னொருத்தர் போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா உள்ள போறதுக்குன்னு பாக்குறதுக்கு போறாரு. இவர் வந்து இவங்க கிட்ட எல்லாமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு பின்னாடி ஒரு ஷார்க் வரதை இவங்க எல்லாரும் வந்து பாத்துறாங்க. அப்படி பார்த்ததுமே இவருக்கு எப்படியாவது இதை சொல்லணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஷார்க் இருக்குன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஷார்க், அவ்வளவுதான் இவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. அந்த இடத்துல அவரும் காலி. பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு பயத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. மேல ஹெலிகாப்டர்ல இருக்கிற இவங்க எல்லாரும் வந்து ஃபியூவல் செக் பண்றாங்க, கம்மியா தான் இருக்கா, அதனால நம்ம போயிட்டு லேண்ட்ல ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சர்வே பண்ணி அவங்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து லேண்டுக்கு போறாங்க.
எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஏவாதான் இருந்துட்டு நம்ம எப்படியாவது போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர்ஸை வச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவர் எங்க இருக்காரு நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிகளும் மூழ்கி அவங்க வந்து எங்க இருக்காங்க அந்த சிலிண்டர் எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. ஃபர்ஸ்ட் செக் பண்றப்ப அவளுக்கு சரியா தெரியல, அதனால மறுபடியும் வந்து செக் பண்றா. ஓரளவுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்றத பாத்துறா. அது எங்க இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு அங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து அவ பேசிட்டு இருக்கும் போது ஜேட என்ன பண்றான்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒரு ஸ்டெப் வச்சு வைக்கும் போது ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அவ்வளவுதான் இவங்க எல்லாருக்கும் அள்ளி விட்டுருது, ஏன்னா தண்ணிக்குள்ளதான் ஷார்க் சுத்திட்டு இருக்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷார்க் இருக்கு, அதை வந்து கையில் பாத்துறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு அள்ளு விட்டுருது. ஷார்க் வந்து அவனை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இவங்க எல்லாரும் மேல இருந்துட்டே அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட ஒரு கால் பகுதியை மட்டும் பிச்சு அப்படியே எடுத்துட்டு போயிருது. அவனுக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போனுச்சுன்னா நிலவரம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி மாதம் வந்துட்டு சீட் பெல்ட் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படியோ பிளட் போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான் என்னோட கனவு எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கிறான். எவாதான் இருந்துட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட்டா பேசுறான். உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ வந்து தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவளுக்கு வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்குது. இப்ப இந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக சில லைஃப் ஜாக்கெட் அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாமே வந்து ஒரு பகுதியில் இருக்கு. அங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கும், எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுன்னு அவன் டேனி சொல்றான். இவளுக்கு வந்து எனக்கு அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே தெரியும், அதனால நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போறான். உள்ள போயிட்டு அவன் எந்த பாக்ஸ் அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள ஒரு ஆக்டோபஸ் வர வந்துருது. அதை பார்த்ததுமே அவ்வளவுதான் பயமாகிறது அவளுக்கு. எப்படியோ அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகி அவளுக்கு தேவையான அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மேல வந்துடுறா. இங்கிருந்து எப்படியோ இவங்க தப்பிக்கிறதுக்கு லைஃப் ஜாக்கெட்டு மாஸ்க் எல்லாமே வந்து இப்போ கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வந்து இழந்துட்டு இருக்கதான். இவன் தான் வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லா திங்ஸையும் இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பாட்டி வந்து நோட் பண்ணுறாங்க அவன் வந்து சுத்தமாக கான்சியஸே இல்லாமல் இருக்கான். அப்போ அவங்க வந்து பல்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான் அவனுக்கு வந்து பல்ஸ் இல்லை, அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இதை பத்தி வந்து ஈவா கிட்ட சொல்றாங்க. அவளும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான், ஏன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட்ல. இங்க ஒரு பக்கம் இந்த பிளைன் என்ன ஆகுதுன்னா அது வந்து டவுன்ல போக போக முதல் பாதி வந்து உடஞ்சு அப்படியே கீழே விழுந்துருது. அதனால இப்ப இவங்க இருக்கிற ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்குது. ஈவா வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றா. இப்ப எப்படியாவது இங்க இருக்கிற மிச்ச பேராவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே லைஃப் ஜாக்கெட் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க இருந்து எப்படி வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறா. இதோட காத்த வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இங்க இருந்து மேல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும் அதை வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிறாங்க. கேயில் வந்து இன்னும் டவுனாகவே தான் இருக்கான். என்னாச்சு அப்படின்னு வந்து ஈவா கேட்கும் போது தான் அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் இப்படி நெகட்டிவாக பேசுறேன்னு கேட்கும் போது தான் ஆமாம் வயசில் ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து பூலில் தள்ளி விட்டுட்டாரு, என்னை காப்பாற்ற அவர் வருவார் வருவார் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் அவர் வரவே இல்லை, அதுக்கப்புறம் நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நானே வந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ எவ்வளோ நேரம் வந்து மூச்சு பிடிச்ச அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது நம்ம நிச்சயமாக அப்போ இங்கேருந்து தப்பிச்சிடலாம், 2 நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில பார்த்தா நிறைய ஷார்க் சுத்திட்டு இருக்குது. இதை பத்தி இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா சொல்றா. அப்பதான் வந்து கெயில் வெளியில பார்க்கும் போது நிறைய ஷார்க் எல்லாமே சுத்திட்டு இருக்கிறத அவன் பாத்துறான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, இங்க இருந்து வந்து போய்தான் ஆகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் வந்து பயத்தை மறைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பீர் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து குடிச்சுக்கிறான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிறதுக்காக. இந்த பாட்டி வந்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆனாலும் சரி என்னோட பேத்தி மட்டும் ஆனா நீங்க வந்து காப்பாத்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் ஆகாது, இங்க இருந்து எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. எல்லாரும் இங்க இருந்து ஒவ்வொருத்தரா வந்து கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏவா தான் போறா, அவளை ஃபாலோ பண்ணி எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து கேள் வந்து பின்னாடி திரும்பி பாக்குறான், அந்த பாட்டி வந்து இன்னும் வரவே இல்லை, அந்த பாட்டி வந்துட்டு அங்கேயே தான் இருக்காங்க. நான் என்னோட புருஷனே இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் போயிட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு, அதனால அந்த பிளேஸ்லயே வந்து உட்காந்துடுறாங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கிற இவங்களை வந்து கேள் பாத்துறான். அவன் வந்து எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா திருப்பி ரிட்டர்ன் போறான். அப்படி போகும்போதே அங்க வந்து ஒரு ஷார்க் வந்து அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. ஏற்கனவே இவனுக்கு அடி வேற பட்டிருக்கும், அவ்வளவுதான். இதை பார்த்த டேனி இதுக்கப்புறம் நம்மளும் போனோம்னா இந்த இடத்துல காலி ஆயிருவோம், அதனால இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இப்ப இங்க இருந்து போறாங்க. இந்த இடத்துல இருந்து இப்ப இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து வெளியில வந்திருக்காங்க. ஏவா அந்த சின்ன பொண்ணு ரோசா, அதுக்கப்புறம் இந்த டேனி, இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனி கிட்ட பின்னாடி திரும்பி ஏவா கேட்கும் போது யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். சரின்னு அவளும் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து நம்ம மட்டும் எப்படியாவது தப்பிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கும் வந்து காத்தை எடுத்து விட்றா. அப்படி எடுத்து விட்டதுமே அவங்க 2 பேரும் அங்கிருந்து வந்து மேல போக ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு வந்து இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க ஷார்க் வந்துருது. இதை பார்த்ததுமே அவ வந்து அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்படி ஒளியும் போது அந்த ஃபிளைட் அந்த பிளைன் வந்துட்டு மொத்தமா வந்து டவுன் ஆக போகுது. அப்ப கரெக்டா அந்த ஷார்க் வந்து திரும்பிடுது. இவ்வளவு வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றா, அந்த பிளைன் வந்து மொத்தமா இப்ப உள்ள விழுந்துருது. எப்படியோ இவன் வந்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து சர்வே பண்ணிடுறா. இந்த இடத்துல வந்து அந்த காத்தை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் வந்து அன்கான்சியஸும் ஆகிடுறா.
பார்த்தோன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால எப்படியோ வந்து மேலே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவள் கான்ஷியஸ்க்கு வந்துடுறா. இங்கே வந்தது உடனேமே அந்த சின்ன பொண்ணு ரோசாவையும் டேனியும் வந்து தேடி பார்க்குறான். அவங்க வந்து மேலே வரவே இல்லை. என்ன ஆச்சு, அவங்க இன்னும் மேலே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே வந்து ஹெலிகாப்டர் வரதை அவன் வந்து பார்த்துட்றா. இவளை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா அவளை மேலே தூக்கிடுறாங்க. அப்படி தூக்குனதுக்கு அப்புறமா இவங்களும் மிஸ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு மேலே போய் பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணும் டேனியும் வந்து அங்கே இருக்காங்க. எப்படியோ இவங்க சர்வே பண்ணிட்டாங்கன்னு அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த பைலட் வந்துட்டு கீழே வேற யாரும் இருக்காங்களான்ற மாதிரி கேட்கறாரு. யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏவா அவளோட பாய் ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கும் வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணு இதுக்கப்புறம் நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவும் எடுக்கிறா. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. எப்படியோ இந்த மாதிரி வந்து கடலுக்குள்ள மூழ்கி இவங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு வந்து சர்வே பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அண்டர் தான் டரம்பா பாய் ஃப்ரெண்ட் உங்கள் தமிழ் பொண்ணு.